நகரம் வாய்ஸ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நேரத்தில் முனைவர் திரு விஜய் அசோகன் அவர்களிடம் இந்த தேர்தல் முடிவுகள் குறித்த சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் திரு விஜய் அசோகன் சார். வணக்கம். வணக்கம் சார். அதிமுக வந்து மக்கள் வந்து முழுமையா ஒதுக்கிடல, திமுக உடைய பாஜக எதிர் அரசியல் அப்படின்றது வந்து எடுபடலையா? ஏன்னா ஒரு க்ளோஸ் கால் தான் வந்திருக்கு. சிட்போல் கருத்து கணிப்புல சொன்ன மாதிரியான ஒரு பெரும்பான்மையான வெற்றி அப்படின்றது ஒண்ணு இல்லையே. இல்ல, ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். எக்ஸிட் போல்ல சொன்ன மாதிரி பெரும்பான்மையான வெற்றி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸிட் போல்ல வந்து 160 to 175 என்று திமுக கூட்டணிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா ஊடகங்களுமே கிட்டத்தட்ட வட இந்திய ஊடகங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் உட்பட அந்த பிகர்க்குள்ளதான் இருந்தாங்க. யாரும் ஒரு 200 to 250 வரும்லாம் சொல்லல. எக்ஸிட் போல்ல வரும்பொழுது ஒரு 160 to 170 சொல்றாங்கன்னா 10 ± எப்பயுமே இருக்கும். அதுதான் இப்பயும் வந்திருக்கு. 159 திமுக வந்திருக்கு. சோ எக்ஸிட் போல்ல சொன்னதுதான் நடந்திருக்கு. ஒரு கேள்விக்கான பதில். இன்னொன்று, க்ளோஸ் காலும் இல்லை. 134 இடங்கள் எடுத்த அதிமுக இப்பொழுது கிட்டத்தட்ட கூட்டணியோடு சேர்த்தே 70 வந்திருக்கு. சோ இது க்ளோஸ் கால் கிடையாது. திமுக 125 எடுத்திருக்காங்க. போன முறை 87 அரௌண்ட் எடுத்திருந்தாங்க தனிப்பட்ட திமுக மட்டும், கூட்டணியோட 98. இப்ப கூட்டணியோட 160 கிட்டத்தட்ட தொட்டிருக்காங்க. அப்ப போன 2016 தேர்தலுக்கும் 2021 தேர்தலுக்கும் திமுகவுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி தான். இந்த நேரத்துல இரண்டு பேரு தலைவர்களும் இரண்டு கட்சியிலுமே இல்லை. இந்த நேரத்தில் திமுக தன்னை வந்து சரியா தக்க வச்சிருக்குதான். அப்ப வெற்றியா தான் நான் பாக்குறேன். அமைச்சர்கள் வந்து பெரும்பாலான இடத்துல வந்து நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நல்ல வாக்குகள் வாங்கி வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து அந்த தொகுதியில வந்து ஒரு நல்ல மாதிரியா தானே வேலை செஞ்சிருக்காங்க அப்படிதான்? நிச்சயமாக. அதாவது எல்லா அமைச்சர்களும் ஓரளவுக்கு எப்பயுமே திமுக அமைச்சர்களும் சரி, சில நேரங்கள்ல மட்டும்தான் திமுக அமைச்சர்கள் தோத்துருக்காங்க. அது குறிப்பாக 2011 தான். அதற்கு முன்பும் பின்பும் சரி, 2016 திரும்ப மீண்டும் திமுக தன்னுடைய இடத்துக்கு வந்திருக்கு. அமைச்சர்கள் உட்பட முன்னணி தலைவர்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த தேர்தலையும் அதிமுகல இருந்த அமைச்சர்கள் பலர் ஜெயிச்சிருந்தாலும் இன்னும் சில பேர் வந்து தோத்துருக்காங்க. முக்கியமா மாஃபா பாண்டியராஜன், அவர் முக்கியமான அமைச்சர், முக்கியமாக டெல்லியோடு தொடர்ந்து அதிமுகவுக்காக லாபி பண்ண ஒருத்தர். ஜெயக்குமார் இந்த ரெண்டு கட்சியாக பிரிஞ்ச பொழுது ஜெயக்குமாரோட ரோல் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. அது குறிப்பா டிடிவி தினகரனையும் சசிகலா அம்மையாரையும் அதிமுகக்குள்ள சேர்த்துக்கவே கூடாதுன்னு தொடர்ந்து பேசிய ஒரு நபர் ஜெயக்குமார். அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். ராஜேந்திர பாலாஜி கிட்டத்தட்ட சங்கி போலவே தன்னை வந்து மாத்திக்கிட்டு உருமாற்றிக்கொண்டு எங்களுக்கு மம்மி இல்லை, இப்ப டேடி மட்டும்தான் இருக்காங்கன்னு ஓப்பனா அறிவிச்ச ஒருத்தர், அவரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். இப்படி முன்னணி அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க அப்படிதான் பார்க்கணும். எந்த இடத்தில் எந்த அமைச்சர்கள் தோற்கடிக்கப்படுகிறாங்கன்ற முக்கியம். நான் சொன்ன இந்த மூணு பேரும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருந்ததாக, அதிமுகவிற்கே விரோதமாக இருந்ததாக நம்பப்பட்டவர்கள், சொல்லப்பட்டவர்கள். அவங்களுடைய செயல்பாடு மக்களுக்கு விளங்கியிருக்குன்னு தான் இதை புரிஞ்சுக்கலாம். கொங்கு பகுதியில வந்து திமுகவால பெரிய அளவுல ஜொலிக்க முடியலையே. பொதுவாகவே அந்த கொங்கு பகுதிகளில் பாஜக குறிப்பாக ஒரு 20 முன்பு கம்யூனிஸ்டுகள் நல்ல செல்வாக்கோடு இருந்த நேரம், தொழிற்சாலை நிறுவனங்கள்லாம் இருந்த பொழுது, அந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு கொங்கு மண்டலத்துல எப்ப கம்யூனிஸ்டுகள் பொது உடைமை இயக்கத்தினர் தங்களுடைய வலுவை கொஞ்சம் இழந்தாங்களோ அந்த நேரத்துல பாஜக தொடர்ந்து அதுக்கு முன்பிருந்து வேலை செஞ்சாங்க. குறிப்பாக சாதிய ரீதியான பிளவுகளை முக்கியமா வந்து கொங்கு மண்டலத்துல பாஜக தொடர்ந்து செஞ்சது. இந்த நேரத்துல மத ரீதியான விஷயங்களும் அதிகமாக செஞ்சாங்க. பொதுவாகவே இந்த பிளவுகள் திமுகக்கு எதிரானதா இருக்கும். இன்னும் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்யப்பட்டதுன்னா, தமிழக அளவுல ஏற்கனவே அது அதிமுக ஆட்சியிலேயும் சரி திமுக ஆட்சியிலேயும் சரி கலப்பு மனம், கலப்பு திருமணம், சாதி மறுப்பு திருமணம் புரிபவர்களுக்கு ஊக்கத்தொகை ஒன்று அரசு ரீதியாக கொடுக்கப்பட்டுதான் வந்தது. அது புதுசு கிடையாது. அது சமூக நீதி மண், பொதுவாகவே அதை ஏற்றுக்கொண்ட மண். 67 அதுக்கான சட்டம் தான் போட்டிருக்காங்க. அதாவது ஊக்கத்தொகைக்கான சட்டம் போடலனாலும் அதை சட்ட வடிவு, திருமணத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சட்ட வடிவு திமுக ஆட்சியில போடப்பட்டிருக்காங்க. இப்ப 67. அப்ப தமிழ்நாட்டில் இந்த விஷயம் ஏற்கனவே இருந்தது. இந்த முறை தேர்தல் அறிக்கையில திமுக ஊக்கத்தொகையை நீட்டிச்சு அதிகப்படுத்தி கொடுத்திருந்தது. இவ்வளவுதான் விஷயம். ஆனா அது எப்படி பிரச்சாரம் பண்ணப்பட்டது அப்படின்னா, குறிப்பாக நான் இருக்கக்கூடிய தருமபுரி பெண்ணகரம் பகுதிகள், அதாவது இந்த பக்கம் கொங்கு மண்டலத்துடைய தொடர் பகுதிகள், இங்கதான் பாமக அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு. பாஜக ஒருவேளை வானா சீனிவாசன் ஜெயிக்க போறதா சொல்றாங்க. இன்னும் அந்த இழுபறி இருக்கு. இந்த பகுதி தான் முக்கியமா நம்ம பார்க்கணும். பாமக செல்வாக்குள்ள பகுதியும் பாஜக செல்வாக்குள்ள பகுதியும் அதிமுக ஏற்கனவே செல்வாக்குள்ள பகுதி. இங்க என்ன பிரச்சாரம் பண்ணப்பட்டதுன்னா, இவங்க சாதி மாதிரி திருமணம் செய்ய சொல்றாங்க. உங்க வீட்டு பெண்களை இன்னொருத்தனை கல்யாணம், நான் சாதி ரீதியா சொல்ல விரும்பல, சில சாதி பெயர்களை குறிப்பிட்டு இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட காசு கொடுப்பேன்னு சொல்றாங்கிற அளவுக்கு பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்ப இயல்பாவே மக்கள் மத்தியில ஒரு எமோஷனல் பிளே, ஏற்கனவே சாதி ரீதியாக நம்ம ஒரு எமோஷனலா உருவாகிக்கிட்டு இருக்க அந்த பகுதிகள், நீங்க சமீப காலத்துல பாத்தீங்கன்னா சாதி ரீதியான
சில படுகொலைகள், கலப்பு திருமணம் நடந்தவர்கள் எதிர்த்து அவர்களை வந்து படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதெல்லாம் அந்த பகுதிகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே எப்படியான பிரச்சனைகளை ஊக்கப்படுத்திட்டு இருந்த இந்த சூழல்ல இதையும் பிரச்சாரப்படுத்துறாங்க. அதே போல ஆர் ஆசா நான் பேசினது ஒரு 10 நிமிட உரையில ஒரு பகுதியில ஒரு சின்னதா சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்து சாதி ரீதியா அதையும் மாத்துறாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு கடைசி 10 நாள் வெறும் சாதிய அணுகுமுறை, சாதியத்தை வச்சு ஒரு எமோஷனல் உளவியலை வந்து மாத்துறாங்க. அது மறுபடியும் கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு ஆபத்தான அணுகுமுறை முதல்ல. உண்மையான கலப்பு மனத்தை வந்து நம்ம ஆதரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சமூக நீதி முன்னெடுப்பு தான். அதை செய்யறதுனால வந்து வாக்கு எண்ணிக்கை குறையுது அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? அப்ப சமூக குறையில அத பிரச்சாரம் எப்படி படுத்துறாங்கன்றத பொறுத்து. ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி யாரு இங்க பிரச்சாரம் பண்ணு? ஏற்கனவே கலப்பு திருமணத்துக்கு இப்படி ஒரு சட்ட வடிவம் இருக்கு, இது வந்து ஊக்கத்தொகை ஏற்கனவேதான் கொடுக்கப்பட்டிருக்குன்றது ஒரு சராசரி மனிதருக்கும் புரியக்கூடிய செய்தி. ஆனா எப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டதுன்னா, உங்க வீட்டு பண்ண கல்யாணம் பண்ண காசு தரன்னு சொல்றான்னு பிரச்சாரம் பண்ணப்பட்டது. இது கொங்கு மண்டலத்துல நடந்தது. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சாதிய வலு அதிகமாக இருக்கக்கூடிய, சாதிய வன்மம் இருக்கக்கூடிய, நான் வார்த்தையை கரெக்டாவே சொல்றேன், சாதிய வன்மம் இருக்கக்கூடிய பிற சமூகத்தை நம்ம மக்கள்னு பார்க்காம இழிவுபடுத்தக்கூடிய தன்மையுடைய மனிதர்கள் இருக்கிற இடத்துல நீங்க பிரச்சாரத்தை இன்னும் கூர்மைப்படுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஏற்கனவே இருக்கு, அதை கூர்மைப்படுத்திருக்காங்க. இது எமோஷனலா இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்திருக்காங்க, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்டாலின் எதிர்நோக்கும் சவால் என்ன? மிகப்பெரிய சவால். இன்றைய சூழல்ல மத்திய அரசை வந்து நம்ம எதிர்த்து நிக்கிறது வந்து மிகப்பெரிய சவால் தான். ஒரு வகையில அதிமுகவினர் மீது நம்ம கோவப்படலாம், அதிமுக உடஞ்சது, அதுக்கு சதி வலையில பலியானது, எல்லாத்துக்கும் நம்ம அவர்கள் கிட்ட நியாயம் கேட்கலாம், அதுக்கு எதிரான நீதிக்கு போராடலாம். ஆனாலும் அதை விட கடுமையாக திமுக மீது தொடர்ந்து வன்மம் மிகுந்த இந்திய அரசு, நான் இந்திய அரசுன்னே சொல்றேன், இந்திய அரசு, ஒரு திராவிட இயக்கம் தமிழகத்தில் நிலைக்க கூடாதுன்னு தொடர்ச்சியா இயங்கக்கூடிய அந்த இந்திய சக்தி கட்டமைப்பு பிஜேபியோட சேர்ந்து, இப்ப பிஜேபி ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலத்திலும் தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை, கட்சி இல்லை சித்தாந்தத்தை, அந்த சித்தாந்தத்தை இல்லாம செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வேலையில திமுக ஆட்சிக்கு வந்தா அவனுடைய வீரியம் எப்படி இருக்கும்? ஏன்னா அதிமுக வந்து சித்தாந்த எதிரியா கூட பாஜக பாக்கல, ஒரு கட்டமைப்பு எதிரி. அந்த கட்டமைப்பை தனக்கு எப்படி கட்டுப்படுத்திக்கலான்ற அளவுக்கு தான், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவா தான் அவங்க அணுகிறாங்க. ஆனா திமுகவை அணுகும் பொழுது வெறும் கட்டமைப்பு மட்டும் இல்லை, வெறும் கவர்மெண்டல் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, ஒரு வெறும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு அடிப்படை அரசியல் அதிகார பகிர்வுக்கான விஷயம் மட்டும் இல்லை, இங்க சித்தாந்தமே பிரச்சனையா இருக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்கும். அப்ப பாஜக இதை வந்து ஒரு மிகப்பெரிய தனக்கு எதிர்ப்பா தான் பார்க்கும். அதுக்காக தான் கடைசி வரையில அவங்க எல்லா வகையிலையும் போராடினாங்க. 10 வருடமா திமுக ஆட்சியில் இல்ல, எந்த தவறு செய்தாலும் அதிமுக மீது பழியே வராம பாத்துக்கிட்டு திமுக மீது குற்றம் சுமத்தியதுல பாஜக முன்னணியில் இருந்தது. அப்ப இப்ப ஆட்சிக்கு வந்த சூழ்நிலை அவங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, 160க்கு மேல வந்துட்டாங்க, நல்ல முன்னணி தலைவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றிருக்காங்க, எதிர்பார்க்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப சில பிரச்சாரம் பிஜேபி செஞ்சது இங்க எடுபடல, அதெல்லாம் மீறி வெற்றி பெறும் பொழுது அவங்க கிட்ட ஒரு வன்மம் இப்ப இன்னும் கிளர்ந்து எழுவும் நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும், மோர் தென் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப பேரிடர் கால சவால்கள் எந்த அரசு வந்தாலும், இந்த நேரத்துல அதிமுக வந்தாலும் அவங்களுக்கு அதே சவால் தான் இருக்க போது, திமுகவுக்கு அதே சவால் தான் இருக்க போது. ஆனா திமுக எப்படி அணுக போகுதுன்றது ஒண்ணு இருக்கு, அதிமுக எப்படி அணுகச்சுன்றது ஒண்ணு இருக்கு. அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ், திமுகவுக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கும். இப்ப முக்கியமா ஜிஎஸ்டியில நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வரல, 2 ஆண்டுகளாகவே பெருசா பெரிய தேவையான இதுவும் கொடுக்கல, பேரிடர் கால நிதினு ஒண்ணு நமக்காக ஒதுக்கி கொடுக்கணும், நம்ம பணம் தான் அது, ஒண்ணு மத்திய அரசு ஒன்றும் இனாமாவோ சும்மாவோ தரப்போறது இல்லை, நம்ம மக்களுடைய பணம். அந்த காசு கூட ஒழுங்கா தந்ததே கிடையாது. கடைசியில நடந்த எல்லா புயல்கள் போதும் 1000 கோடி கேட்டா 100 கோடி தருவாங்க, 2000 கோடி கேட்டா 150 கோடி தருவாங்க, இப்படிதான் தந்துட்டு இருந்தாங்க. அப்ப இது இன்னும் தொடர்தான் போகுது. திமுக எதிராக திமுக வலுவாக நிலை பெறக்கூடாதுன்றதுக்காக நிச்சயமா பிஜேபி வந்து இன்னும் அதிமுகவுக்கே காசு தரல, தன்னுடைய நம்பி இருக்கவனுக்கே காசு தரல, தன்னை எதிர்ப்பவனுக்கு எப்படி காசு தரும்ன்றது ஒண்ணு இருக்கு, காசை தராம இழுத்தடிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணும். சோ ஜிஎஸ்டியே வராத சூழல்ல இந்த பேரிடர் காலத்துல நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்? இது ஒரு தமிழ்நாடா எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு. திமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இது நிர்வாக ரீதியா மத்திய அரசால வந்து தமிழகம் ஒடுக்கப்படுது அப்படின்னாலும், சூழலியல் பிரச்சனை ரீதியாக ஸ்டெர்லைட் ஆக இருக்கட்டும், சேலம் மெட்டு வழிச்சாலையா இருக்கட்டும், சாகரமான திட்டம், நியூட்ரினோ, இப்படி பல சூழலியல் பிரச்சனைகளை வந்து மீத்தேன், இந்த மாதிரியான சூழலியல் பிரச்சனைகளை தமிழகம் தொடர்ச்சியா வந்து எதிர்கொண்டிருக்கு இந்த 10 ஆண்டுல. இப்ப இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது வந்து இந்த சூழலியல் சீர்கேட்டுக்கு எதிராக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் அப்படின்னு நம்ம நம்பலாமா?
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் சூழலியல் பிரச்சனை சார்ந்து 2011 முன்பு எப்படி இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அடிப்படை புரிதல் சில நேரங்களில் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியில சில குளறுபடிகள் இருந்தது, எல்லாமே உண்மைதான். ஆனால் அதே ஸ்டாலின் 2016 தேர்தல் பிரச்சாரத்திலேயே முதல் முறையா அறிவிக்கிறாரு தான் செய்த தவறுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாரு பொதுமக்கள் மத்தியில. நமக்கு நாமே பயணத்துல அந்த பயணத்துல தொடங்கி நீங்க அடுத்த 5 ஆண்டுகள் சூழலியல் சார்ந்து வேலை செய்யற எல்லாரோடையும் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரோடையும் இப்ப மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க, கருத்தரங்கத்துக்கு கூப்பிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா முதல் முறையாக ஒரு தேர்தல் பிரச்சார மாநாடு, ஒரு பெரிய கட்சியுடைய மாநாடு, அதுல சூழலியலுக்குன்னு தனி ஒரு செஷன் ஒதுக்குறாங்க. பல செஷன் ஒதுக்குறாங்க, சமூக நீதிக்கு ஒன்று, கல்விக்கு ஒன்று, பொருளாதாரத்துக்கு ஒன்றுன்னு சூழலியல் சுற்றுச்சூழல் சார்ந்து ஒரு பிரச்சனையை வந்து முதல் முறையா இது பண்றாங்க. அதே போல தேர்தல் பிரச்சாரத்துல யாரும் வந்து கோரிக்கை வச்சாங்களான்னு அபிஷியலா வந்து கோரிக்கை வச்ச மாதிரி தெரியல, ஆனாலுமே கூடங்குளத்திற்கு போராடியவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து நாங்க நீக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்திலையும் கொடுத்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு மாற்றத்தை வந்து காட்டுது. இன்னொன்று, இந்த கடைசி 5 ஆண்டுகளாக பெரும்பாலும் மக்கள் அதிமுக மீது போராடியதற்கும் கோபத்திற்கும் காரணம் இதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு நிச்சயம் புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த கோபம் நம்ம மீதும் வரும்னு ஸ்டாலின் எதிர்பார்ப்பாரு. ஆக அதற்கு மாற்றாக தான் நடப்பாரு, அதாவது மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கணும்னு விரும்புவாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சுக்கள், நிகழ்கால நடைமுறையில் அவர் எப்படி அணுகிறார் ஒவ்வொருத்தரையும், இந்த போராட்ட இயக்கங்களோடு எப்படி தொடர்பு படுத்தி பாக்குறாரு. இதுக்கு முன்பு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை அவ்வளவு எளிதா எல்லா போராட்டக்காரர்களும் போய் சந்திச்ச மாதிரி தெரியல. கலைஞர் இருக்கும்போது போவாங்க வருவாங்க, ஆனா இவர் எல்லாத்தையுமே தன்னுடைய மாநாட்டிலேயே அழைக்கிறார் முதல் முறையில். இப்ப நீட் சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், அவர் மாநாடு போடுறது வெளியில இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுதான் போடுறாரு. முதல்லாம் கட்சிக்காரங்களை வச்சுதான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மாதிரியான கொஞ்சம் அடிப்படை மாற்றம் வந்து ஸ்டாலின் தலைமையில வந்திருக்குன்றதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.